ஹலோ காய்ஸ், இது நம்ம சாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேமஸ் வெறும் ஃபேமஸை வச்சு ஃபுல்லாக இந்த டாஸ்க் போட ரேங்க்டு மேட்சை முடிக்கணும். ஸ்டார்டிங் ரெண்டு மேட்ச் எங்களுக்கு சாதமாக இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ மீண்டும் போராடி வந்து கடைசி ரெண்டு மேட்ச் எங்கள் கைக்குள்ளே வச்சுப்போம். ஒரு லாஸ்ட் மினிட்ல ஜெயிப்போம். அது லாஸ்ட் மேட்ச் சீரியஸாகவும் இருக்காது, ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். ஃபன்னின்னு சொல்ல முடியாது, சீரியஸ்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவோம், பெருசாலாம் ஒன்றும் கஷ்டப்படவே மாட்டோம். இந்த மேட்ச்சை வெறும் இங்கே டாப்லேருந்து சுட்டே காலி பண்ணி ஒருத்தனை காலி பண்ணிடுவேன். Damn, son, where'd you find this? அவ்வளோதான் இதோ தப்பிச்சு ஓடிடுவோம். திரும்ப பாருங்க, அங்கே போய் ஓ சரியான ஓசிக்கல் எடுத்தான், என்னோடத ஓசிக்கல் எடுப்பான். இந்த ஓசிக்கல் அடிக்கிறவங்களுக்கு கண்டாலே சத்தியமாக பிடிக்காது எனக்கு. ஐயோ, இவனுங்க பண்ணுற அளப்பறை இருக்கு, இங்கே ஒரு நாக்க போடுவேன். அதிக ஓசிக்கல் எடுப்பானுங்க. ஓசிக்கல் அடிக்கிறதுல கிங்கு இதோ ஓசிக்கல் அடிச்சே வேலையை பா முடிச்சிருவானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அது அந்த ஜோன் அந்த செவத்துக்கு நடுவில் அப்படியே எப்படியே பூந்து வந்துட்டேன். சரியான ஓசிகள் எடுத்துருவானுங்க. இந்த தடவையும் ஒரு நான் தெரில, இந்த தடவையும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். அடுத்த மேட்ச் சப்பே ஜெயிச்சிருவோம், அடுத்த மேட்ச் சூப்பராக. ஒரு கிலோ எடுக்க விடல, லூசு பசங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இந்த மேட்ச் சும்மா வெறித்தனமாக காட்டு காட்டுன்னு காட்டிடுவோம். குளூவால் கையில் எடுத்து வச்சுப்போம். குளூ சொல்ல பாருங்க, போட வரலாம் கையில் எடுத்து வச்சுப்போம். அப்படி அப்படியே குத்து மதிப்பாக போட்டு வச்சுக்கிறது தான் குளூவால் ரொம்ப முக்கியம். அப்புறம் சொல்ல மாட்டேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இல்லை, டக்குன்னு இந்த ஓட்ட வழியாக போது அந்த வழியை வரும்போது ஒருத்தன் வந்துடுவான், அவனை நாக்கு பண்ணிடுவேன், ஈஸியாக நாக்கு பண்ணிடுவேன். இவன்லாம் ஒரு ஆள்னு இதை நாக்கு பண்ணிடுவேன். அவ்வளோதான் காலி, இதோ ரிவைவ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அங்கே போய் எடுக்கிறக்குள்ள என் லூட்டெல்லாம் நான் எப்படி கஷ்டப்பட்டு நாக்கு போட்டாலும் என் லூட் அப்படி அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, கில்லு சேர்ந்தா போதும், லூட் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, வேறு யாராவது அடிச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லை இவனது யாரையாவது கொல்ல மாட்டானுங்களா, கொண்டு எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். போய் தொலைங்கடா அப்படின்னு விட்டாச்சு. நான் அப்புறம் இந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டு சாம், அப்புறம் இந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டோட ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது, மேல் ட்ரெஸ்ஸு வேறு லெவல் பட்டாசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் ஒரு ஷூ போட்டிருக்கேன், அது வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ அது, வயலட் கலரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி, சும்மா வேடப்பாக இருக்குது. அது லாபியில் வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்சும் இது இங்கே தான், இங்கே அவன் இங்கே தான், இங்கே தான் ஒருத்தர் வருவான், அவனை போட்டுருவோம். திரும்ப அதே வீடியோ வருது. பரவாயில்ல, இதோ இங்கே தான், இங்கே தான் வந்துட்டான், வந்துட்டான். அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு இனிமேல் தான் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச் நான் கில் எதாவது அடிக்க மாட்டேன், ஒரு கில் சம்திங் அடிச்சிருப்பேன், அதுக்குள்ளே ஈஸியாக ஜெயிச்சிருவான். அவனுங்க கடைசி கட்டத்தில் போய் ஜெயிச்சிருவானுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டியது தான், ஆனால் தட்டேன். என் மேலே மற்றவங்க மேலே குத்தன்னு சொல்ல முடியாது, என் மேலேயும் தான் தப்பு இருந்துச்சு. பரவாயில்ல, கடைசி ரெண்டு மேட்ச்சில் பட்டாசாக ஆடிட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போது குளூவாலை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். குறுக்கால ஒரு நாதரி பையன் வருவான், அவன் முன்னாடி குளூவாலை போடுவேன், அவன் என்னை சுட, அதுக்கப்புறம் நான் அவனை சுட, என்னென்னமோ நடக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இப்படி இருக்கும். இதோ போட்டாச்சா, போட்டாச்சா, இப்போ அவங்ககிட்ட போவேன், நாக்கை போடுவேன். நாக்கை போட்டுட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். எப்படியோ அவனும் என்னை சுட ஆரம்பிச்சிட்டா, லைஃப் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்படின்னா நாக்கை போட்டு சந்தோஷம் ஆப்பாடி அப்படியே லாபிக்குள்ளே போய் எதுக்கு போனேனே தெரில, டக்குன்னு என்ன ஒருத்த போட்டான். இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இந்த கேமில் என்னென்னா,
வச்சுருந்தான், நாக்கு போட்டு நம்மள ஒருத்தன் நாக் போட்டு நம்ம ஒருத்தனை நாக் போட்டுட்டு வெயிட் அவனை சுடுற நம்ம நாக் போட்டுனே சுட்டுருணும் அவ்வளோதான். நம்ம நாக் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவனுங்க அதை லக்காக எடுத்துப்பானுங்க, எடுத்துட்டு நம்மளை போட்டுட்டு நம்ம கில்லே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஃபால்கன் கிடைக்காம நிறைய பேர் சண்டே ரொம்ப தடுமாறிட்டு இருந்தீங்க, ரொம்ப கவலைப்பட்டீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஃபயர் ஆஃபீஷியலாக ஒரு நோட்டீஸ் விட்டுருந்துச்சு, அதே மாதிரி ஃபால்கன் கிடச்சி எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, ஸ்டார்டிங் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த ஃபால்கன்ன்ற பெட்டு ரொம்ப மோசமான பெட்டு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவனுக்கும் அதே தான் நடக்கும், கஷ்டப்பட்டு ஒரு நாக்க போடுவான் அதுக்குள்ளே போயிடும் புஷுன்னு. இந்த மேட்ச் டிஃபீட் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நான் எல்லா மேட்ச் தோற்று போயிட்டேன்னா அந்த பிளேயரை நான் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதான். இந்த மேட்ச் ஒரு ஃபேமஸ் எடுப்போம், எடுத்துட்டு பெருசாக பந்தாவாக தான் போவோம், போய் என்னத்தை கழட்டுறது, ஒன்றும் கழட்ட மாட்டோம். இந்த மேட்ச்சும் தோற்றுருவோம், அடுத்த மேட்ச்சும் தோற்றுருவோம். இந்த மேட்ச் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், இதோ மேலே போய் கேவலமாக தோற்றுடுவாங்க. இதுதான் ரொம்ப மோசமான மேட்ச் எங்களுக்கு. அப்புறம் இந்த மேட்ச் எங்கள் டீமில் மூணு பேர் ஃபால்கன் வச்சுருக்கேன், நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ஒருத்தந்தான் வச்சுருப்பேன் கெத்தாக சீன் போடலாம் அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா எங்கள் டீமில் மூணு பேர் வச்சுட்டு தம்பி அடங்கு அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களோட நடவடிக்கை. ஒரு க்ளூவால் போடுவேன், போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன் அவன் வர வரைக்கும், வெயிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஆள் யாரோ நாக் ஆகிட்டுருப்போம், நாக் ஆகிட்டு நம்ம ரிவைவ் பண்ணலான்னு அந்த பக்கம் போவோம். சரி நம்ம முதல்ல மெட்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு போடலாம் போட்டேன். நம்ம பேசாமல் மேக்ஸிமம் எடுத்துருக்கணும், மெட்கிட்டில் டக்கு டக்குன்னு போடுவாப்பில், ஏன்னா ஒரு சோத்து பண்ணி இவனை ரிவைவ் பண்ண போகும்போது தான் சரியான ட்விஸ்டிங்க, இவனை ரிவைவ் பண்ணும்போது செத்துருவான். சரி இவன் லைஃப் குறைஞ்சி செத்தப்போ பின்னாடி திரும்புறக்குள்ள ஒருத்தனை போட்டுருவான். சரி நாகாச்சு குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு கதை. அப்புறம் நாக்காய் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கதை முடிஞ்சு, ஜோடி முடிஞ்சு, இந்த மேட்ச் முடிஞ்சது. அதுக்கு நடுவில் ஒரு கடல மிட்டாய் சாப்பிட்டுக்கிறேன், கற்று போயிருக்கேன். அந்த ஷூ பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஷூ அந்த பேரு ரிப்போர்ட் திரும்பவும் ஃபேமஸ், திரும்பவும் தோற்று போயிடுவோம். என்னதான் இருந்தாலும் என் ஃபேவரட் மேலே எப்பவும் விட மாட்டேன், ஃபேமஸ் ஃபேமஸ் தான். நான் பண்ண பார்த்து பேட்டரி லோ ஆச்சு, பண்ணிட்டு விளாட முடியும். இங்கே தான் தரமான குழுவெல்லாம் நடக்கும், நானும் முப்பது ஸ்கில் அடித்தேன், ஆனால் ஒன்றும் கழட்ட முடியாதுன்னு நாளையும் ஏன் டீம் ஆளுங்களே எதுவும் சொல்ல முடியாது. நம்மளே கேவலம் ஆடும்போது அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்மளே கேவலம் ஆடுறோமே அசிமா பாப்பானுங்களேன்னு விட்டு அடுத்த மேட்ச் பிடிக்கிறோண்டா ரெனேட தூக்கி போடுவேன். ரெனேட நமக்கு பூவா தான், அதெல்லாம் அழகாக வராது. இங்கேருந்து ஒரு நாக்கை போடுவேன், நாக்கை போட்டு திரும்ப ஒரு நாக்கை போட்டு போடுறக்குள்ள அங்கே ஓடிடுவோம். நான் பண்ண பெரிய இதை பண்ணினேன் இந்த பக்கம் வந்துட்டேன், நான் வந்து இவனை ரிவைவ் பண்ணேன், இவன் தான் டீமுக்காக நல்லா ஆடினான். ஆஹா ஆஹா ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போதே பண்ணா போதே. இங்கே ஒரு நாக்கு அப்படி ஒரு கில் அடித்தாச்சு, எப்படி கில் அடித்தாச்சு. ஆ கில் அடித்ததுக்கப்புறம் போட்டாலும் ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு கில் அடித்தாலும் நம்ம டீமுக்காக அப்படி அப்படின்னு இருக்கும். சரி இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, அது ஒரு பழக்கம் நம்ம டீம் ஆனவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கிறது. நான் நல்லா ஆடினான் ஒரு கேரக்டர் வாங்கி வைப்போம், ஒரு டஃப் கேஸ் கொடுத்தா ஆன கிடச்சிருக்கு. இந்த மேட்ச் விட்டதை பிடிக்கிறோம் அப்படின்னு ஏகேவியும் ஃபேமஸையும் எடுத்துகிட்டு, என் தெய்வம் ஃபேமஸையும் என் குலசாமி ஏகேவியும் எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்டா கைப்புள்ள அப்படின்னு மேட்ச்சில் இறங்கணும். அதுதான் இந்த மேட்ச்லேயும் நான் செத்துருவேன், ஆனால் அந்த நான் நல்லா ஆடுறேன்னு சொன்னேன் ஒரு பிளேயர், அந்த பிளேயர் பேர் மறந்து போச்சு, ஆனால் பரவாயில்ல அந்த பிளேயர் தாங்க நம் எங்கள் டீமை சாவின் விளிம்புலேருந்து காப்பாற்றினாப்புல, நான் செத்தவொடனே கண்டுபிடிச்சேன். சரி இந்த மேட்ச் தோற்று போயிடுவோம் அப்படின்னு பாருங்க, இதோ தவங்கி தவங்கி விளையாண்டுட்டு இருப்போம் சுட்டி குழந்தை. இங்கே போய் இது நாக் ஆகிட்டேன், அந்த நாக்கான சீன் என்னன்னு தெரில, ஷேர் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு, பரவாயில்ல எடிட் பண்ணும்போது கட்டாக இருந்தால், ஆனால் நாக் ஆகிட்டேன், நான் ஒரு அசிங்க பிடிச்ச நாய்.
இங்கே தான் என்னை ரிவைவ் பண்ண வரும்போது செத்து போயிட்டனே. ஆஹா இவன் தான் சூப்பர் ஆடி எங்கள் டீமோட குல மானத்தையே காப்பாற்றிடுவான். இவன் வேறு லெவலில் ஆடினான். ஆனால் இவன் வெடப்பு பிளேயர் சத்தியமா சூப்பராக ஆடினான் இவன். இங்கே வந்தால் எங்கள் டீமை இந்த இந்த மேட்ச்சில் எங்கள் டீமை காப்பாற்றினதே இவன் தான். ஏதோ க்ளூ எல்லாம் உடையிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தான் வந்தான் அங்கே ஒரு நாக்கு போட்டான் நாக்கு போட்டான் போடல. இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கில் எடுத்து இந்த மேட்ச் வேற லெவல் மேட்சுங்க. நான் எங்க இருக்கேன்னு தெரியாமலே க்ளூவால வந்து பசங்க இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு அப்புறம் ஒரு கொண்டாட்டம் இருக்குது பாருங்க. ஐயோ அதுக்கு அளவே இல்லை. இப்போ அதை ஓப்பன் பண்ணி கொடுப்பா போகணும் நம்ம பரவாயில்ல. இந்த பேட்ஸ் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மேட்ச் ஆடும்போது கண் முன்னாடி குறுக்கால வந்து இதை பாருங்க. எத்தனை தடவை நான் சொன்னா இல்லையா நான் நடு குறுக்கால குறுக்கால வருது அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. இப்போ இது மேலே ஏறுவேன் வரதும் தெரியாது. நம்ம இருக்கிற இடத்துல நிற்கும் இதோ இங்கே தான் த வேற லெவல் மேட்ச். இதை போடு தெரில அவனுங்க எங்கே சுடுறனே தெரில அவனுங்களுக்கு. நான் எங்கே இருக்கணும் அவனுங்களுக்கு தெரில. அப்புறம் இறங்கிடுவான் கீழே இறங்கிட்டுவான். அவனை விட மாட்டான் அப்பயும் நான் போட்டுருவேன். போட்டுட்டு அப்புறம் தான் சீன் போடுவேன். ஏ நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி. அப்புறம் என் டீம் ஆளுங்களாம் என்னை பார்த்து பரவாயில்ல 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 சூப்பர் 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 அப்படின்னாங்க. பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டு தொலைஞ்ச வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கீழே போய் டமால் டுமில் டிசும் டிசும் இங்கே இருந்து எப்படி திடீர்னு நான் அங்கே அந்த பக்கம் போகும்போது ஜோன் வந்துருச்சு. இங்கேருந்து வேறாது நான் இங்கே நான் கடிச்சேன் இப்போ நம்ம சொன்னலாம். எனக்கு நான் சொன்னல எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஷர்ட்டு பர்சனலாக பிடிச்ச ஷூ ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச பேண்ட் இது. எனக்கு இதுதான் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. இந்த ஷர்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜோன் வந்துச்சு. ஜோன் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில. கையை தான் கையும் இல்லை காலும் இல்லை என்ன பண்ணுறேன் தெரில. அப்படியே சுற்றி வந்து வருது பாரு வருது பாரு நான் அந்த பக்கம் போவேன். இப்போ அந்த ஓடுவேன் இந்த ஓடுறேன் ஓடிட்டு ஜோன் வந்துருச்சு. சரி இந்த கிளாஸ் குவாலில் ஜோனுன்னா லைஃப் ரொம்ப சும்மா ஸ்பீடாக இறங்குது என்னென்னே தெரில. சரி குச்சராக கைப்புள்ளன்னு குதிச்சிட்டேன். பாதிலேயே தான் இருந்துச்சு அப்போ அடி வீசம். ஆனால் வேற லெவல் வீணது. ஓ யா ஃபஸ்ட்டு வீடியோ இது. நிறைய கேமர்ஸ் இருக்காங்க ஏ கேமிங் தமிழர் ரன் அவுட் வரும். நான் இது கொஞ்சம் கவனிச்சுக்கல நல்லா இருக்கும். தேங்க்யூ.